தேர்தல் பரபரப்பு காலத்தில் ஒரு தொலைநோக்கோடு கருத்து பரிமாற்றம் நடைபெற வேண்டும் என்ற அக்கறையின் காரணமாக தமிழர் முன்னணி சார்பில் இந்த தலைப்பில் இந்த மாநாடு ஒரு கருத்தரங்காக விவாத அரங்காக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்ததற்காக தமிழர் முன்னணி அமைப்புக்கும் தோழர்களுக்கும் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு பொருள் கொடுத்து மாநாடு நடக்கும் பொழுதுதான் பல்வேறு கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பல தரப்பினரும் சேர்ந்து இந்த கருத்துக்களை விவாதிக்க, இவை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாதமாக அயராத முயற்சியோடு நம்முடைய தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்த மாநாட்டுக்காக உழைத்திருக்கிறார். அவருடைய அமைப்பு தோழர்களும் உழைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவையில் சம எண்ணிக்கையில் நிலைநிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, அதற்கான விளக்கத்தை தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் இப்பொழுது சொன்னார். தமிழ் தேச விடுதலையை நாங்கள் மறுக்கவில்லை, இதை ஒரு கூட்டாட்சியாக சீவி சிங்காரிக்க நாங்கள் விரும்பவில்லை, ஆனாலும் இதற்குள் படிப்படியான கோரிக்கைகள் வைத்து மக்களிடம் இந்த உணர்வை உண்டாக்குவதற்கு இது ஒரு கோரிக்கை, இது ஒரு படிக்கட்டுகளை ஒன்று என்ற வகையில் இதை வைக்கிறோம் என்ற பொருளை ஜெயபிரகாஷ் இங்கே விளக்கினார். ஏன் இந்த கோரிக்கை வருகிறது? வாக்களிக்கும் உரிமை உள்ள 543 பேர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 39 பேர் மட்டும்தான். ஒப்பிட்டு பார்த்தா மிக 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 சிறுபான்மையர். இது வந்து பூத கண்ணாடி வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுபான்மை. 543 ஒப்பிடும் பொழுது இந்த 39, இந்த சிறுபான்மை தமிழ்நாட்டுக்குரிய எதையும் சாதித்துக் கொள்ள முடியாத சிறுபான்மையாக இருக்கிறது. இந்தி பேசக்கூடிய, இந்தி தாய்மொழியா இல்லை என்பதல்ல, இந்தியை கல்வி மொழியாக, இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, இந்தியை பொதுமொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் 10, அவற்றின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 225. இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டாம் என்று தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் சேர்ந்து குரல் கொடுத்தாலும் அங்கே ஏற்றுப்படாது. அந்த 225 பேர் இந்தியை தான் விரும்புவார்கள். இந்திய வந்து இந்தியா ஆட்சி மொழியாக வேண்டாம் என்று கருதுவதில்லை. போஜ்புரி, மைத்திலி, அவதி, கல்யாணி போன்ற மொழிகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இந்தியவர்கள் மறுப்பதில்லை. அவருடைய கல்வி மொழி அதுதான், அவருடைய காமன் லாங்குவேஜ் பொதுமொழி இந்தி தான். எனவே இந்த சிறுபான்மை இப்படி, இது நமக்கு என்ன நியாயத்தை பெற முடியும் என்பதில்தான் இப்படி ஒரு வழி இருக்காதா? இனங்களுக்கு சம எண்ணிக்கையில் ஒரு பிரதிநிதித்துவம் மக்களவையில் இருந்தால் சரியாக இருக்குமோ என்று கருதுகிறார்கள். அப்படி நமக்கு எப்படி வரும்? மற்றவங்க அதிகமா இருக்கா? இந்திய ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அதிகம். மாநிலத்துக்கு 10 என்று வைத்தால் கூட அவர்கள் அந்த 10 மாநிலத்திலையும் 100 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் ஆரியத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் உட்பட்ட மொழி இனங்கள் இருக்கின்றன, அவையும் அந்த இந்தி தான் பொதுமொழி அல்லது ஆட்சி மொழி என்பதை ஏற்றுக்கொள்ளும். நமக்கு வந்து 10 நம்ம 10 தான் நிற்போம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு 10 என்ன, நம்ம 10 தான் இருப்போம். அவர்கள் வேற்று இனத்தார், குறிப்பாக இந்தியை ஏற்றுக்கொண்ட இருக்கக்கூடிய இனத்தார் பெரும்பான்மையாக தான் நிற்பார்கள். அந்த வகையிலும் கூட நமக்கு மக்களவையில் ஒரு சம பிரதிநிதித்துவம் கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு அவல குரல் அப்படியாவது நமக்கு நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா என்று எண்ணக்கூடிய ஒரு குரல். இதுல நாம் ஏன் சிறுபான்மையானோம்? 7,21,00,000 பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், நாம் எப்படி சிறுபான்மை?
பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் தொகை 6,59,51,611. நம்ம விட குறைவு பிரான்ஸ். அவன் எங்கேயாவது சிறுபான்மையா இருக்கானா? அவனை விட கூடுதல் மக்கள் தொகை கொண்ட நாம ஏன் சிறுபான்மையானோம்? பிரித்தானியாவுடைய மக்கள் தொகை 6,33,95,574. அவனை யாராவது சிறுபான்மை என்று சொல்கிறார்களா? 7 கோடி பேர் இருக்கின்ற நாம் எப்படி சிறுபான்மையானோம்? இத்தாலி மக்கள் தொகை 6,14,82,897. அவனை யாரும் சிறுபான்மை என்று சொல்வதில்லை. அவனை விட 1 கோடி மக்கள் தொகை கூட உள்ள நாம சிறுபான்மையாக இருக்கிறோம். ஏன் இந்த இலங்கை 2,16,75,648. அது தமிழர்களை கழிச்சாலும் அவன் தான் பெரும்பான்மை, அவன் தான் பெரும்பான்மை தான், அவன் சிறுபான்மையா இல்ல. ஆனா 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தா நாம் சிறுபான்மையா இருக்கிறோம். ஏன்? ஒரு 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 கோடிக்கு கீழே உள்ள நாடுகள் 100க்கு மேல இருக்கு. நமக்கு வந்து சமரசம் பேசுறானே நார்வே, 47,22,701 பேர் இருக்காங்க நார்வேக்காரன். அவனை யாராவது சிறுபான்மை என்றார்களா? எங்கேயாவது ஐநா மன்றத்தில் எந்த அரங்கத்திலேயாவது அந்த நார்வேக்காரனை நார்வேஜியன் சிறுபான்மையை சொல்லுவார? இல்ல, அவன் இனத்துக்கு அவன் நாடு அவன் பெரும்பான்மை. மத்திய கிழக்குல இருந்து விரல கண்ணுல விரல விட்டு ஆடிக்கிட்டு இருக்கானே இஸ்ரேல், 77,07,042 பேர். அவனை யாராவது சிறுபான்மை என்றார்களா? 7 கோடி பேர் நம்ம ஏன் சிறுபான்மை என்றார்கள்? ஏனென்றால் நாம் நமக்கு தொடர்பில்லாத பல்வேறு இனங்களோடு கட்டி பிணைக்கப்பட்டு ஒரு ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழ் காலனியாக இருக்கிறோம். நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு 7 பேர் இருக்கிறோம். இந்த 7 பேர் வரவு செலவு திட்டம் போடுறாங்க. பிள்ளையை படிக்க வைக்கிறதா, காலையில் படிக்க வைக்கிறதா, பொறியியல் கல்லூரியா, ஐடிஐயா, ஏதோ வாதம் நடக்குது. அந்த 7 பேர்ல பெரும்பான்மை பார்த்தால் அது நியாயம். எதிர்த்தாப்புல ஒரு 10 வீடு இருக்கு. அந்த 10 வீட்டுல அவன் 100 பேர் ஜனத்தொகை இருக்கான். அந்த 100 பேரோட நம்ம 7 பேரையும் சேர்த்து நம்ம வீட்டுல என்ன செய்யறது? இந்த ஆண்டுக்கு வரவு செலவு என்ன? பிள்ளையை எங்க படிக்க வைக்கிறது என்று வாக்கெடுப்பு நடத்தினால் நமக்கு பெரும்பான்மை கிடைக்குமா? இதுதாங்க நடந்திருக்கு. நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம். நம்ம கடையில வரவு செலவு என்ன, எதை வைக்கிறது என்ன, நம்ம பேசலாம் வச்சிருக்கவன். ஏதாவது 10 பேர் கடை வச்சிருக்கான், அவனையும் சேர்த்துக்கிட்டு அவனுக்கும் வாக்குரிமை, அவனும் நம்மளும் சேர்ந்து கலந்து பெரும்பான்மை முடிவு படி நம்ம கடை நடத்துவோம்னா கடை திவாலாகாம லாபமாக நடக்கும். உத்தரப்பிரதேசக்காரன், இமாச்சல பிரதேசக்காரன், மத்திய பிரதேச, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உள்ளவர்களே நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க. தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், இவெல்லாம் நமக்கு அவங்களுக்கு எந்த பாவமும் செய்யல, நம்ம பகைவரை அவனே கருதுறான். எந்த சம்பந்தம் இல்லாத வடநாட்டுக்காரன் அங்க இருக்கான், வங்காளி இருக்கான், குஜராத் இருக்கான், அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவனோட கொண்டு போய் நம்ம இணைத்தது யார்? பிரித்தானிய ஏகாதிபத்தியம். அவன் கொள்ளையடிப்பதற்காக, சுரண்டுவதற்காக எல்லா கழுதைகளையும் ஒன்னா கட்டி போட்டு நிர்வாகம் பண்ணுவோம் என்று ஒரு காலனி ஆதிக்க வெறியம் செய்தான். அதைத்தான் இந்தியா செய்கிறது. இந்தியா ஒரு காலனி ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 1947 ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வரவில்லை. பிரித்தானியாவுக்கு பதிலாக டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு காரணியானோம். இதை பெரியார் அவர்கள் அன்று சொன்னார். நமக்கு சுதந்திர நாள் இல்லை சொன்னார். அது உண்மை, சுதந்திரம் இல்லை. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இந்த கட்டமைப்புக்குள்ளேயே சிக்கிக் கொண்டு இந்த கட்டமைப்பு என்பது நமக்கு பகையானது, சம்பந்தம் இல்லாதது. அவன் பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றான், அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தான். எங்கடா இந்தியாவின் மீது படையெடுத்தான்? அப்ப இந்தியா இருந்ததா? ஃப்ராட், திருட்டு பசங்க. ஒரு உளவியலை உருவாக்குறான். அலெக்சாண்டர் காலத்திலே இந்தியா இருந்தது போல கயவர்கள், அறிவு கயவர்கள், நட்சத்திரத்தின் மீது படையெடுத்தான். அது கூட இங்க பாகிஸ்தான் இருக்கு, இந்தியாவின் மீது படையெடுத்த. இவனுக்கு ஒரு படிக்கிற பசங்களுக்கு ஒரு உணர்ச்சி, ஐயோ நம்ம நாட்டின் மீது படையெடுத்தானா? அப்ப எல்லாம் நம்ம நாட்டுல பாரி காரி ஓரி எல்லாம் வள்ளல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மயிலுக்கு கோவிய போதி விட்டுட்டு என்ன
வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் சிறப்பாக ஆண்டு கொண்டு மக்கள் தன்னறிவோடு வாழ்ந்த காலம் அது. அலெக்சாண்டருக்கு வந்த போது அவனுக்கு என்ன, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்மளோட வந்தானா இப்படி உருவாக்குறது? அசோக சாம்ராஜ்யம் நம்ம ஊர்ல இருந்ததா? இப்படியாக ஒரு கற்பனை, ஒரு கயமைத்தனமாக உளவியல் உருவாக்கத்தை இந்தியாவுடன் அவன் எந்த காலமா இருப்பது போல் உருவாக்கி விட்டாரு. இன்றைக்கு நாம வந்து இந்த கட்டமை, இந்த இவர்களோடு சேட்ட மூட்டை செவ்வாய்க்கிழமையோட சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறோமோ, அவர்களிடமிருந்து விடுதலை பெறுகிறோமோ, அன்றைக்குத்தான் நமக்கு உரிமை வரும், எல்லா உரிமையும் வரும், வேற எதுவும் கிடையாது. நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இதான் சிந்திக்கணும். ஆயாசத்துல அவலத்துல நமக்கு நடக்காதா நடக்காதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். இந்த மண்ணில் இந்தியாவில் முதல் முதல் விடுதலை குரல் கொடுத்தது தமிழ் மண்ணு தான். 38 மொழி போர்ல தமிழ் அறிஞர்கள் தொடங்கிய அந்த மொழி போர் தந்தை பெரியார் தலைமை தாங்கி விரிவடைந்தது. நாவல நெடுஞ்செடி எழுத புத்தகத்துல சொல்றார், திமுகங்கிற புத்தகத்துல மாநாட்டு கடற்கல மாநாட்டில் மறைமலை அடிகள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் கொடுக்க பெரியார் ஈவேரா அவர்களும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் திரும்ப குரல் கொடுத்தார்கள். தமிழ் இயக்கங்களும் பெரியாரும் அந்த மாதிரி சீர்திருத்த இயக்கங்களும் பகுத்தறிவு இயக்கமும் தமிழ் அமைப்புகளும் எல்லாம் ஒன்றாக இருந்து இந்திய பிரிவு எதிர்த்த காலம். 38 தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் கொடுக்கிறார்கள். பிறகு அந்த மாநாடு முடிந்த பிறகு பெரியார் குடியரசுல எழுதுகிறார் போல, தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை கையில பச்சை ஒட்டிக்கங்க, கல்வெட்டுல எழுதி வீட்டில் மதித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். பிறகு அதை விட்டு வரப்படும் திராவிடத்துக்கு போயிட்டார். ஆனால் இவங்க நம்ம முன்னோர்கள் 1938 நம்ம தனிநாடு கோரி கேட்டிருக்கிறோம், தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்டிருக்கிறோம். அதன் பிறகு 1947-1946 வெள்ளக்காரன் அனுப்பிய கமிஷன்ல பெரியார் ஒரு மனு கொடுக்கிறார், எங்களுக்கு தனியா நீ ஒன்று 50-500 ஆண்டு ஒரு சுதந்திரம் கொடுக்க போறதா கேள்விப்படுறோம். சமஸ்தானங்கள்லாம் சுதந்திரம், இப்போ சம்பராஜ் மேல புதுக்கோட்டை தனி சுதந்திரம் வந்துருச்சு, வச்சுக்க முடியாது. புதுக்கோட்டை மகாராஜா போய் பட்டையில பார்த்து அப்புறம் கொடுத்து வந்துட்டார், சண்டை ஒன்று வேண்டாம், ஹைதராபாத் நிஜாம் மாதிரி நமக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு கொடுத்து வந்தார். 500-600 சுதந்திரம் கொடுக்க போறதா அறியிறோம், எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருந்த சென்னை மாகாணத்துக்கு பெரியார் மனு கொடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய பதிவு. நம் இனம், தமிழ் இனம் இந்தியாவோடு சேர்ந்திருக்க விரும்பவில்லை, தொடர்ந்து வருகிறது. 38 47 வருகிறது. திமுக பிரிந்து சீகாவிலிருந்து அவங்க திராவிட நாடு என்று கேட்டாங்க, அப்படி அந்த குறைபாடு இருந்தாலும் தனிநாடு தானே கேட்டார்கள், அதை எடுங்க. ஆந்திராவுக்கு அவன் கேட்கல, கர்நாடகத்துல கேட்கல, தமிழன் தான் கேட்கிறான், தமிழ்நாட்டில் தான் குரல் வருகிறது. இந்தியாவோடு சேர்ந்திருக்க விரும்பவில்லை. முதல் தேர்தல் 15 MLA 57 68 தனிநாட்டு தம்பி ஜெயபிரகாஷ் படித்தார் பாருங்க, நல்ல செய்தி அண்ணா சொல்லியிருக்காரு. 62 அவங்க தனிநாட்டை தான் வைக்கிறார்கள், 63 தான் விடுறாரு அண்ணா. 62 50 MLA ஜெயிக்கிறாங்க. தனிநாடு கேட்கிற கட்சிக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் வேற எங்கேயும் அப்படி கிடையாது. நீ மற்ற இடங்கள்லாம் ஆயுத போராட்டம் நடக்குது, அதுக்குலாம் அளவு செஞ்சு பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் அளந்து பார்த்திருக்கிறோம் தனிநாட்டு கோரிக்கைக்கு 62 50 MLAக்கள் மக்கள் ஆதரித்தார்கள். 50 ஆதித்தனார் கேட்டார், தமிழ்நாடு கேட்டாரு, தமிழர் பேரரசு கேட்டாரு. இது நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து தனிநாடு இந்தியாவோடு இருக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம எல்லாம் அவங்களாம் விட்டுட்டாங்க, பல பேரை விட்டுட்டாங்க, அந்த அமைப்பு எல்லாம் விட்டுடுச்சு, அந்த கோரிக்கை விட்டு விட்டது, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பிரச்சனை அதுதான், இதெல்லாம் வந்த தீவிரம் தான், அவர்களே எழுதுறாங்க, அவங்களே அழிச்சாங்க, போயிடுச்சு. இப்ப நம்ம கேட்கிறோம், பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் கேட்கறதெல்லாம் யாருக்கு மேடையில் மற்றவங்க நான் குறைய சொல்லல, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உள்ளவங்க. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 15 முழு நேர செயல்பாட்டாளர்கள் செயல்பட்டுறேன். இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இங்கே நம்ம ஜெயபிரகாஷ் அப்படித்தான் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம், சிங்காரவேல் அப்படி சிதம்பரநாதன் தெரிஞ்சிட்டு வகையில் இருந்து வந்தாலும் கம்யூனிஸ்டோடு சேர்ந்த
என்ன நடக்கிறது என்றால், கம்யூனிச தத்துவம் ஒரு உயிர்ப்புள்ள தத்துவம், வளரக்கூடியது, புதிதாக தேவைக்கேற்ப பொருத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல், அந்த பொட்டன்சியல் அல்ல இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த தத்துவத்தை வைத்துக் கொண்டு சந்தர்ப்பவாதம் செய்யறவங்க இருக்கிறாங்க, அது பேச வேண்டாம். பல சந்தர்ப்பவாதிகள் நாடாளுமன்ற புதைச்சேற்றில் போய் சேவகம் செய்பவர்கள், சந்தர்ப்பவாதிகள், அதெல்லாம் இருக்கு. அதே தத்துவத்தில் இப்படி எங்களை போன்றவர்களும் வந்திருக்கிறோம். ஆயுத புரட்சி பண்ணுகிற மாவோயிஸ்டும் இருக்கிறார்கள். ஆனா என்ன என்றால், கம்யூனிசம் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு ஒரு தனித்துவமான வழியை சொல்லவில்லை. சுயநிர்ணய உரிமை தேசிய இனங்களுக்கு உண்டு என்று சொல்லி பயன்படுத்துவதற்கான சில 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 சந்தர்ப்பங்களை, சில நேரங்களை, பொருத்தப்பாடுகளை சொல்லுகிறது. பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறது, எந்த கட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறது. எனவே நாம அதோடு நின்றுவிட முடியாது. மார்க்ஸ் சொன்னாரா, லெனின் சொன்னாரா என்பதோடு நின்றுவிட முடியாது. சொல்லாததையும் சேர்த்து நாம தான் சிந்திக்கணும். சமூக வளர்ச்சிக்கு வர்க்க போராட்டம் வளர்ச்சி, வர்க்க போராட்டம் மட்டுமல்ல, இன போராட்டங்களும் சமூக வளர்ச்சியின் பகுதி தான். தேசிய இன போராட்டங்களும் அதுதான். அது அப்படியே வெறும் வர்க்க போராட்டமா சுருக்கிவிட முடியாது. தேசிய இன வளர்ச்சி என்பது ஒரு சமூகவியல் வளர்ச்சி, அது சாதாரணமாக வந்துடுவது அல்ல, முதலாளிகளுடைய கைவேலைப்பாடு அல்ல. சந்தையிலே தங்களுடைய தேசிய இனத்தை கண்டறிந்தார்கள் என்று ஸ்டாலின் சொல்கிறாரு, அப்படி சுருக்கமானது அல்ல அது. 17-18 நூற்றாண்டிலிருந்து அதை பற்றி நூல்கள் இருக்கின்றன, பேசுகிறார்கள். பிரெஞ்சு புரட்சியில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஏன், இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாகும் பொழுது பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தான். ஜார்ஜ் வாஷிங்டன் பெரிய படை தளபதி போராடி போராடினாரு. பெரிய அறிஞர்கள் அவங்க தான், தேசிய இனங்களை பத்தி அவங்க தான் பேசுறாங்க. சாதாரண ஆளுகள் இல்ல, இதை பத்தி எழுதுறான் அவங்க தான். தாமஸ் ஜெஃபர்சன் அவெல்லாம் பெரிய ஆள் பேசுறாரு. பிரிட்டனுக்கு கீழே இருக்கிறது அமெரிக்கா, குடியேறியவர்கள். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எங்களுக்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு வர மூட்டிக்கிறாங்க. இருக்காங்க, அப்போலாம் கீழே இருக்காங்க. 1776 ஜூலை 4 அந்த அவங்க சுதந்திர பிரகடனம் வருது, அதுக்கு முன்னாடி எழுதுகிறார்கள். இன்னும் அவங்க முயன்று தவறி, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருந்தார்களே, முயன்று தவறி தவறி முயன்று சிறப்பாக சொல்லுங்க சுயநிர்ணய உரிமை என்று அந்த கோரிக்கை வளர்ந்தது. நீங்க ஒரே மொழி பேசக்கூடியவங்க, நீ வேற நான் வேறங்களா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எங்களுக்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கு, நாங்களே ஏற்றிக்கொள்வோம், அப்பெல்லாம் விடுதலை அடையல. Summary view of the rights of British America. இது ஜெஃபர்சன் எழுதுனது. குடியேற்ற நாடுகளுக்கு சட்டம் இயற்ற பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அலெக்சாண்டர் ஹாமில்டன் அவர் தான் இந்த ஃபெடரல் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இந்த ஃபெடரல் கூட்டாட்சி கூட்டரசு என்பது அரசியல் வரலாற்றில் முதல் இடம் பெற்றது, அமெரிக்க நாட்டின் அனாபோலிஸ் நகரில் 1786. இதை பேசுற ஆளு ஹாமில்டன். அவர் பேசின கருத்துக்கள் எல்லாம் அவங்க வந்து ஃபெடரலிஸ்ட் பேப்பர்ஸ் என்று அந்த காலத்தில் எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இது பல பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. பிரெஞ்சு புரட்சி ஒரு தேச புரட்சி, அது ஒரு தேசத்துக்குள்ள ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று வந்தது. அப்ப தேசிய இன புரட்சியும் ஒரு ஜனநாயக புரட்சியும் சேர்ந்து நடந்ததுதான் பிரெஞ்சு புரட்சி. வெறுமனே மன்னராட்சி எழுந்தது மட்டுமல்ல, 7 சமஸ்தானங்களா இருந்தது, ஜெர்மன் ஒன்றாக இணைக்கப்படுகிறது, வரலாற்று நடந்துகிட்டே இருக்கு. 1905 லெனின் இதை சுட்டி காட்டுகிறார். ஸ்வீடனில் இருந்து நார்வே பிரிந்து போகிறது, முதலாளித்துவ நாடுதான். நீங்க வேற என்ன, நான் வேற என்ன பிரிஞ்சு போறோம். 1905 பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டு பிரிஞ்சு போறான், சண்டை வம்பு இல்ல. இப்படி இந்த தேச இன உருவாக்கம், தேச அரசு, நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசு உருவாக்கம் என்ற கருத்து 17-18-19 நூற்றாண்டுகளில் விரிவாக ஐரோப்பாவில் விவாதிக்கப்படுகிறது.
நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசு உருவாக்கம், அதுலதான் சாவரண்டி வருகிறது. குறைவு அந்த தேச அரசுல மன்னராட்சி இருக்கலாம், முதலாளித்துவம் இருக்கலாம், ஜனநாயகம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அவனுக்கு தான் அந்த இறையாண்மை என்ற தேச அரசு ஒரு மொழி ஒரு இனம் என்ற அது உருவாகுது. இதெல்லாம் வளர்ந்து வரும் பொழுது இதற்கு ஒரு ஈடுபடுக்கூடிய முறையில் இப்ப அயர்லாந்து போராட்டம் லண்டன்ல மார்க்ஸ் இருக்காரு, அயர்லாந்து விடுதலை போராட்டம் முதல்ல அதை வந்து ஆதரிக்கல மார்க்ஸ். காரணம் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கான போராட்டத்தை பிரித்தானிய தொழிலாளிகளோடு சேர்ந்து அயர்லாந்து தொழிலாளிகள் போராடினால் அவன் வீழ்ந்த பிறகு உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கினார். பிறகுதான் அவர் மாற்றி கொண்டு கத்தடிதல் அதுல ஒன்று குறைவல்ல. அயர்லாந்து போன்ற காலனிகள் விடுதலை அடையும் பொழுதுதான் பிரிட்டிஷ் தொழிலாளியே விடுதலை அடைவான் என்று சொல்லி அயர்லாந்து போராட்டத்தை ஆதரித்தார். அப்பொழுதும் கூட அவர் என்ன சொல்றாரு, அதை மேற்கோள் காட்டாரு. 1869 மார்க்ஸ் கூறினார் என்ன, ஆங்கில தொழிலாளிகளின் புரட்சி போராட்டத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிய வேண்டும் என்று 1869 மார்க்ஸ் கூறினார். ஆனாலும் பிரிவுக்கு பிறகு ஒருவேளை கூட்டாட்சி ஏற்படலாம் என்றும் மார்க்ஸ் கூறினார். நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், ஏன் அந்த பிரிவுக்கு பிறகு ஒரு கூட்டாட்சி? தொழிலாளி வர்க்க ஒற்றுமை, பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்ற கான்செப்ட் என்ற கருத்தியல் நின்று கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஒற்றுமை சிதையக்கூடாது, மறுபடியும் உண்டாயிடலாம் அப்படின்னு ஒரு விருப்பம், மனசு விருப்பம், ஒரு விடுதலையை விடுதலையாக முடிவு செய்ய வேண்டும். திரும்பி நீங்க ஒரு நிபந்தனையோடு திரும்பி ஒன்றாக சேர்ந்து கொள்வோம் என்ற நிபந்தனையோடு விடுதலையை கேட்க முடியாது, அது விடுதலை அல்ல. இப்பொழுது உண்மையில் சுயநிந்திய உரிமை கொடுத்தால்தான் சேர்ந்து வருவார்கள் என்று லெனின் சொன்னார். நீ அதை கொடுக்காம பிரிஞ்சு போதா நினைப்பான். உனக்கு சுதந்திர பாணி பிரியனா பிரியனா சேரனா சேரான் என்று சொன்னால் நம்பி நம்மோடு வருவான், இல்லையே அவன் பிரிவினையாளன் தான் போவான், தேசிய முதலாளிகள் அதை பயன்படுத்துவார்கள் என்ற அளவில் தான் சொன்னார். தேச விடுதலை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி போக்கு ஒரு என்பதை பார்க்கவில்லை. நான் கேட்கிறேன் ஒண்ணு, வர்க்க புரட்சி என்பது எங்க நடக்கும்? டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, எந்த இடத்தில் எந்த காலத்தில் இடம் எது? ஒரு தேசிய இனத்தில் தான் நடக்கும், அதை சொல்லவில்லை நம்முடைய ஆசாங்கள். ஒரு தேசிய இனத்திற்குள் தான் ஒரு சோசியலிச புரட்சி நடக்கும். நடந்ததெல்லாம் அப்படித்தான், ரஷ்ய புரட்சி தானே தவிர அது சோவியத் யூனியன் புரட்சி கிடையாது. சாரத்தில் அது ரஷ்ய புரட்சி, ரஷ்ய இனத்தினால் தலைமையாகப்பட்ட புரட்சி, அந்த கட்சிக்கு அப்படிதான் பேர் வச்சிருந்தாங்க. பிறகுதான் கட்சி பேர்லாம் மாற்றப்படுது சோவியத் கட்சி என்று. சீன புரட்சி சீன இனத்தில் நடந்தது, 96% சீனர்கள் இன்றைக்கும். அப்படி கியூபாவா இருந்தாலும் வியட்நாமா இருந்தாலும் எங்கு நடந்தாலும் ஒரு தேசிய இனம், அதுதான் இடம். முதல் பொருள் கருப்பொருள் ஒரி பொருள், முதல் பொருள் என்ன சொன்னா இடமும் பொழுதும் முதல் பொருள் என்றான். நடக்கக்கூடிய இடம் எது? வர்க்க புரட்சி சோசியலிச புரட்சி நடக்கக்கூடிய இடம் எது? ஒரு தேசிய இன தாயகம், அங்கதான் நடக்கும். பல தேசிய இனங்கள் சேர்ந்து சோசியலிச புரட்சி நடத்தவே இல்லை, நடத்தவும் முடியாது, அதான் வரலாறு. எனவே தேசிய இன தாயகம் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படை அழகு. எந்த சமூக மாற்றத்துக்கு அந்த அடிப்படை அழகு தேவை, அது ஒரு யூனிட், பேசிக் யூனிட், தேசிய இன தாயகம். அதை இரண்டாம் பட்சமாக மூன்றாம் பட்சமாக கருதிவிட்டால் அது நடக்கவில்லையே, இங்கே நடக்கவில்லை. அதனால இந்த கூட்டாட்சி என்பதெல்லாம் தோற்று போய்விட்டதுங்க. எங்கேயும் போயிடுச்சு, பல இடங்கள் சோவியத் யூனியன் போயிடுச்சு, கனடாவில் தகராறு, ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கான், இங்கிலீஷ்காரன் பெரும்பான்மை, பிரெஞ்சுக்காரன் சிறுபான்மை, திரும்ப திரும்ப அவன் தனிநாடு காட்டிட்டு இருக்கான். அவனுக்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சதவீத ஓட்ட தோசை போயிட்டான், அடுத்தவங்க வரப்போது வரும். அங்கேயும் யுனைடெட் கிங்டம், பிரித்தானியா வளர்ச்சி அடைந்த முதலாளித்த நாடு, அந்த காலத்திலிருந்து 19வது நூற்றாண்டிலிருந்து அயர்லாந்து விடுதலை போராட்டம், ஒரு பகுதி அயர்லாந்து விடுதலையானது, மறுபகுதி இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போதாது என்று ஸ்காட்லாந்து மக்கள் விடுதலை கேட்கிறார்கள். ஸ்காட்லாந்து மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த இருக்கிறார்கள். பிரித்தானிய அரசு ஒத்துக்கொண்டு விட்டது. ஒரு வளர்ச்சி அடைந்த ஜனநாயகம், வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவம் அங்கேயே வருகிறது. கூட்டாட்சி முடியாது,
நிரூபிக்கப்படவில்லை. 72 ஆண்டுகளுக்கு பிறகு சோவியத் யூனியன் போய்விட்டது. முதலாளித்துவ நாடுகளிலேயே யுனைடெட் கிங்டம் பிரித்தானியாவே தனிநாடு கேட்டு கேட்கிறார் என்றால் இது சாதாரணமான அல்ல. அப்படியெல்லாம் இரண்டாம் பட்சமாக ஒதுக்கக்கூடிய நல்ல தேசிய இன பிரச்சனை. எனவே அடிப்படை பேசிக் யூனிட் என்பது தேசிய இன தாயகம் தான். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத பழங்குடி மக்கள், சிறு தேசியங்கள், அவங்க எல்லாம் சுயாட்சி பிரதேசங்களா ஒரு தேசிய இனத்தோடு சேர்ந்திருக்கலாம். மறுக்கல, எல்லாருமே தேசிய இனமா வளர்ந்து விட்டார் என்பதல்ல, வளர்ச்சி அடையாத தேசியங்கள் இருக்கிறன, அவற்றுக்கு முழு உரிமை கொடுத்து அரவணைத்து கூட்டாட்சியில் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அது தவறு அல்ல. ஒரு வளர்ச்சி அடைந்த தேசிய இனத்தை இன்னொரு வளர்ச்சி அடைந்த தேசிய இனத்தோடு சேர்ந்து இரு என்று சொல்வது நியாயம் அல்ல, வரலாற்றின் போக்கு அல்ல. எனவேதான் கூட்டாட்சி சிந்தனையை விடுங்க, அது தோல்வி அடைந்து விட்டது. எல்லா இடத்திலையும் முதலாளித்துவ நாடுகளையும் தோல்வி அடைந்தது, கம்யூனிஸ்ட் நாடுகளையும் தோல்வி அடைந்தது. அது ஒரு பேசிக் அழகு. அதாவது அவன் அரசு அவனுக்கு வேணும், அந்தந்த தேசியத்துக்கு அந்தந்த அரசு வேணும். நமக்கு அப்படி தமிழ் தேச குடியரசு வேண்டும், நமக்கு தமிழ் தேச அரசு வேண்டும். அதற்கு குறைவாக பேசக்கூடாதான்னா பேசலாம், என்ன சொல்லல. ஜெயபிரகாஷ் பேசியது போல பேசணும், விடுதலை தான் எங்க இலக்கு. அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல இதெல்லாம் பேசணும் என்பதை பேசட்டும். ஆனால் எந்த நிலையிலும் இந்தியாவோடு தமிழ்நாடு சேர்ந்திருக்க முடியாது, சேர்ந்திருக்க கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், ஏன் தமிழ்நாட்டை கம்யூனிஸ்ட் புரட்சி பண்ணுங்களா யார் வேண்டாங்க? சீனர்கிட்ட மாசியத்துக்கு பண்ணாரு, வியட்நாமுக்கு ஹோச்சிமின் பண்ணாரு, கியூபா மக்கள்கிட்ட அவரு காஸ்ட்ரோ பண்ணாரு. நீங்க இங்க பண்ணுங்க, நம்ம பண்ணுவோம். எதுக்கு அங்க என்ன செய்வீங்க? அவங்க பண்ண அவங்க ஆதரிப்போம். யார் வேண்டாங்கிறாங்க? தண்டகாரியத்தில் பண்றவங்களும் ஆதரிப்போம். தமிழ்நாடு 7 கோடி மக்கள்ங்க. வரலாற்றுல வந்து தம்பி ஜெயபிரகாஷ் சொன்னார், நேஷனாலிட்டி இதுதான், ரேசும் இதுதான், அப்படிப்பட்ட இனம் சங்க காலத்திலே இருந்து தமிழ்நாடு என்று சொல்லப்படுது. தமிழ்நாடு என்று தமிழ்நாடு, தமிழகம் என்று சங்க இலக்கியத்தில் சொல்றான். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்றான். எந்த மொழியில சொல்லியிருக்கான்? இங்கே சொல்லியிருக்கான் சில பேர், இஸ்ரேல் அப்படிலாம் யூதர்கள் சொல்றாங்க, இருக்கலாம் எகிப்து சீமர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இனம், மூத்த இனம் நம்ம இனம். இவன் வரலாறு சொல்ல, அவன் அதான் வரலாறு நம்ம சொல்ல மாட்டான். அவன் யார்? நம்ம வரலாறு நம்ம எழுதணும். என் வரலாறு நான் எழுதணும், அவன் தான் நமக்கு எழுதுறது. எனவே தமிழ் தேச விடுதலை என்பதுதான். இந்த விடுதலை என்பதை மறைத்து சொல்ல வேண்டியதில்லை. காஸ்ட்ரோ சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், புரட்சியாளர்கள் தங்கள் லட்சியம் என்ன என்பதை தன்னுடைய எதிரிக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு நான் பகிரங்கமாக சொல்லுவேன், தமிழ் தேச விடுதலை ஒன்றுதான் எங்களுடைய லட்சியம். என்ன செய்தாலும் செய்து கொள். ஐயா பெரியதாக பகிரங்கமாக இதை பிரகடனம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் விவாதத்துக்கான வாய்ப்பை கொடுத்ததற்கு